மேடம், இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்து இருந்து இந்த நாடு இந்த நேரத்தில் எதிர்பார்க்கறது என்னன்னா, மிக தீவிரமாக இந்த தொற்றை ஒழிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் என்னென்ன அரசாங்கம் ஸ்டெப் எடுத்திருக்கு, எவ்வளவு பேர் பரிசோதனை பண்ணியிருக்காங்க, எவ்வளவு பேருக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இதுல எவ்வளவு பேர் வெளிநாடுகள்ல இருந்து வந்தவங்க, இவங்களெல்லாம் எவ்வளவு பேர் தனிமைப்படுத்திருக்கோம், என்ன நடவடிக்கை, எப்படி இந்த தொற்றை ஒழிக்க போறோம். அதே மாதிரி திடீர்னு லாக்டவுன் நடந்ததுனால நமக்கு வந்து லாக்டவுன் பண்றதோட வேற வழி கிடையாது. ஆனா லாக்டவுன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரசாங்கம் வந்து கோடிக்கணக்கான ஏழைகளுடைய வாழ்க்கை தரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இன்னைக்கு காலையில் எனக்கு வேடசந்தூரில் குங்குமக்காளி அம்மன் கோயிலேருந்து ஒரு அண்ணன் ஃபோன் பண்ணார், நான் கூலி தொழிலாளியாக இருந்தேன், என்னால் சாப்பிட முடியல, என் குடும்பத்துக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு. அது வந்து உண்மை தான், போய் சொல்ல வேண்டிய அவசியம் ஒருத்தர் கிடையாது. இந்த மாதிரியான நேரத்தில் விவசாயிகள் நீங்கள் பார்த்தீங்க, ஒட்டஞ்சத்திர மார்க்கெட் முதல் 3 நாள் மூடி இருந்தது. நிறைய பக்கம் பாலை வந்து மக்கள் வந்து வெளியில் ஊற்றுறாங்க, காய்கறிகள் போக முடியல, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ இவங்களுக்கெல்லாம் வாழ்வாதாரத்துக்கு வந்து அரசாங்கம் பணம் கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து 6000 ரூபா ஜன்தன் அக்கௌண்ட்டில் போடுறேன்னு சொன்னாங்க, அந்த 2000 ரூபா தான் அரசாங்கம் போடுறேன்னு சொல்லதே ஒழி புதுசாக கொரோனாக்குன்னு எதுவும் கொடுக்கல. அதே மாதிரி விவசாயிகளுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஜன்தன் அக்கௌண்ட்ல 500 ரூபா போடுறோங்கிறாங்க. 500 ரூபாயில் என்ன வாங்க முடியும் ஒரு மாதத்துக்கு? ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி வயசான பெற்றோர்கள் 2 குழந்தைங்க இருந்தால் 6 பேர் 500 ரூபாய் வச்சு என்ன பண்ணுவாங்க? ஸோ அதே மாதிரி தொழிலாளர்கள் நிறைய பேர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து இங்கே வந்திருக்காங்க, இங்கேருந்து பல்வேறு மாநிலங்களுக்கு போனவங்க இருக்காங்க. இந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் திடீர்னு வேலை இல்லை, இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள், சிங்கிள் உமன் இவங்களா இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் அரசாங்கம் என்ன பண்ண போகுதுங்கிறத பிரதமர் சொல்லணும். பட் அதை சொல்லாமல் நீங்கள் வெறும் வந்து 9 மணிக்கு வந்து லைட் அடிங்கன்னு சொல்றதுக்கு ஒரு பிரதமர் தேவையில்லை. லைட் அடிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, அது சாலிடாரிட்டி. ஆனால் லைட் அடிக்கிறதுன்னு சொல்றதுக்கு வேலை வேற பிரதமரோடது இல்லைன்னு நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.